உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னலே சிவபாலா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? என்னலே பாண்டி, அத்தக்காரி வந்திருக்கே, உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியோ? உன்னை யார் இங்க கூப்பிட்டா, எதுக்கு இங்க வந்த? ஏலே என்னலே, என்னமோ உன் வீட்டுக்கு நான் வந்த மாதிரி இல்ல பேசிட்டு இருக்க. இது என் தம்பி வீடுல, நான் வருவேன் போவேன், என்ன கேள்வி கேக்கறதுக்கெல்லாம் நீ யாருல? தம்பி சௌந்தரம், எப்படி இல்ல இருக்க? நல்லா இருக்கேன். திடீர்னு வந்து ஏன் கழுத்த இருக்கா? அக்கா நான் நல்லா இருக்கேன். அக்கா எனக்கு என்ன குறைச்சல்? நானும் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். என்னையால ஜெயிலுக்கு அனுப்புன, உன்னை காப்பு வைக்கதாம்ல வந்திருக்கேன். இந்தங்க மாமா. சண்முகம் அங்கிட்டு வெயில. மைனி, உங்க போன் தான் அடிக்குது, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஐயோ, அம்மா தான் கால் பண்றாங்க. விடிஞ்சு எழுந்திரிச்சா இந்த அம்மாவோட பிரச்சனை தான். இப்ப என்னன்னு தெரியலையே. ராக்காச்சி அவரோட அக்கா காரி பாண்டி அம்மா பதனிய நடு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. பயம் உள்ள என்ன அத்தை? எப்படிமா, அது ஜெயில இருக்கு, பரோல்ல கூட இப்ப அப்ளை பண்ண முடியாதே. என்ன செய்தாங்கன்னு தெரியலடி. ரெண்டு பேரும் அக்கால தம்பியும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறது என்ன? அந்த பாண்டியம்மா பெரிய தவிர அதிகாரம் செய்யறது என்ன? எனக்கு ஒரே எரிச்ச எரிச்சலா வருது பரணி. மா சொல்றத கேளு, அப்பா தனியா இருந்தாலே உனக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். இப்ப இந்த பொம்பளையும் அப்பா கூட நம்ம வீட்டுல இருக்கிறது யாருக்குமே நல்லது இல்ல. ஹெடி, நான் இப்ப என்னடி செய்யறது? துரத்தி விடுத்தாத. நீயும் அது வந்த உடனே உனக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்ய பாக்க வந்து இறங்கின வேகத்துல அதிகாரத்தை ஆரம்பிச்சுட்டாலே. அதான் சொல்லுதேன், நீங்க தேவையில்லாம இறங்கிடாதீங்க. உன் மவன் இருக்காளா அந்த முத்துப்பாண்டி, அவங்கிட்ட கூப்பிட்டு சொல்லு, முடிஞ்சா அது ஊருக்கே அதை திருப்பி அனுப்பி வை. அதுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, எதுக்கு அங்க வந்து உக்காந்துகிட்டே? ஹிலே, அவன் என்ன சொல்ல போறானோ தெரியல. ஹிலே சம்மு, ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த பொம்பளை தானா இங்க வரல. நிச்சயமா இந்த ஆளுதான் வக்கீல வச்சு வாதாடி வெளியில கொண்டு வந்திருக்கிறாப்ல. அந்த பொம்பளை அத அவ வாயாலேயே சொல்லுதா? அத இப்ப நான் சாந்தமா இருக்கேன், ஆனா எப்பவும் இப்படியே இருக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு அங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னு வையே, நான் பாத்துக்கிட்டு சும்மா நிக்க மாட்டேன். அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையே. டென்ஷன் ஆகாதடா, நீ சொல்றதுதான் கரெக்ட். விஷயத்த முத்துப்பாண்டி கிட்ட விட்டுறலாம், எல்லாம் அவன் பாத்துப்பான். போன் கொடு மா.
நீ முதல்ல அண்ணனை தனியா கூப்பிட்டு பேசு, அவன் கையில பொறுப்பு கொடுத்துரு. ஏத்தி பரணி, எங்க அண்ணன் ஒரு தடவையாவது வந்துட்டு போவேணாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அங்க வந்து நேர்ல பேசினா அந்த அத்தை கோத்தை தூண்டி விட்டு சண்டை போடணும் தான் நினைப்பான். இதுக்கு சரியான ஆளு முத்துப்பாண்டி தான். நீங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட பேசுங்க. ஓகே சரி டி. அவங்க கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு உனக்கு தகவல் சொல்லுத வச்சிருவா. சரிம்மா. அண்ணே, பெரிய ஆத்தாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்குண்ணே. அது பாட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது சண்டை போடுமாண்ணே? அதெல்லாம் ஒண்ணும் போடாது. அப்படி போட்டாலும் நீ பயப்படக்கூடாதுல, நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, நீ தைரியமா இருக்கண. சண்முகம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. அத்தை மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனதே என் அப்பா தான். ஆனா அத்தை அந்த விஷயத்தை எப்படி மன்னிச்சது? ஏத்தா, அவன் பெரிய கேடிதா, யாரா இருந்தாலும் மண்டை கழுவி மனச மாத்திருவான். இந்த பாண்டிமா வாயிலேயே பேசுவான், ஜமாளிப்போம். என்ன விஷயம்? ஏன் பதறத? நான் எதுக்கு பதறேன்? எதுக்காக வந்திருக்க? என்னைய கேட்டா நீ ஒண்ணு செய், நீயே அவகிட்ட போய் ஏத்தே எதுக்காக இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, இப்போ என்ன ஏதுன்னு கேட்டு பாரு. அத்தை எதுக்கு வந்திருக்குன்னு உனக்கு சுத்தமா தெரியாது. உனக்கு தெரியாம அத்தை பெயில வந்திருக்கு, அத நான் நம்பணும். நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதுதானே உண்மை. டேய், சத்தியமா இவ எப்படி வந்தா எனக்கு தெரியாதுல்ல. இலே பாண்டி, என்ன சொல்லுதாரு உங்க அப்பா? பாவமா, இவரு ரொம்ப பச்சை புள்ளையா. அவங்க அக்கா எப்படி வந்துச்சும் கூட இவருக்கு தெரியவே தெரியாதான். கேக்குறவன் கேன பயலா இருந்தா கேப்பையில கிணறு வெட்டலான்னு சொல்லுவாங்களாம். அத நம்பிட்டியா நீ? அத நம்புறதுக்கு நான் என்ன கேன போயலா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.